கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு மனோதைரியம். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4:18. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிற அநேகர் நம்மில் உண்டு. எந்த ஒரு காரியம் என்றாலும் பயந்து இது எப்படி ஆகுமோ என்று கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று. ஆண்டவரது அன்பில் பூரணமாய் நாம் அவரை நேசிப்போம் என்றால், அவரில் அன்பு கூறுவோம் என்றால், நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் திடமனதோடு பலத்தோடு நாம் செயல்படும் போது தைரியம் உள்ளவர்களாய் ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட முடியும். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கலங்கவோ அச்சப்படவோ பயப்படவோ அவசியமே இல்லை. ஒருமுறை நெப்போலியன் உடைய வாழ்வில் நடந்த சம்பவம். நெப்போலியன் ஒரு அஞ்சா நெஞ்சன், ஒரு மாபெரும் வீரன். அவன் வெற்றி பெறுவதில் குறிக்கோளோடு வாழ்ந்து வந்தவன். ஒருமுறை அவனது தளபதிகள் அவனது மனோதிடத்தை சோதிக்க எண்ணினர். அவருக்கு ஒரு தேநீர் விருந்திற்கு ஏற்பாடு செய்தனர். எல்லாரும் சாப்பிட்டுவிட்டு தேநீர் அருந்தும் நேரம் ஒரு பலத்த பீரங்கியை வெடிக்க செய்வதுதான் அவர்கள் திட்டம். அந்த சத்தத்தை கேட்டு நெப்போலியன் எப்படி மிரண்டு போகிறான் என்பதை நாம் காண வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டம் செய்து இதை ஏற்பாடு செய்தனர். தளபதிகளின் ஏற்பாட்டின்படியே அவர்கள் யாவரும் தேநீரை அருந்த வாயில் கிண்ணத்தை வைக்கவும் பீரங்கி வெடிக்கவும் சரியாக இருந்தது. பீரங்கி வெடிக்கும் என்பதை அறிந்திருந்த தளபதிகள் கூட தேநீரை சிந்திவிட்டனர். சிலர் கோப்பைகளை கீழே போட்டு உடைத்தும் விட்டனர். ஆனால் நெப்போலியனோ நிம்மதியாக தேநீர் கோப்பையை காலி செய்துவிட்டு மிகவும் சாதாரணமாக கேட்டாராம், ஏதோ ஒரு சத்தம் கேட்டதே, அது என்ன சத்தம் என்று தளபதிகளிடம் கேட்டாராம். உடனே தளபதிகள் தாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்த விஷயத்தை நெப்போலியனுக்கு விளக்கினர். நாங்கள் உங்களது மனோதைரியத்தை இதன் மூலம் கண்டுகொள்கிறோம் என்று நெப்போலியனை பார்த்து சொன்னார்களாம். ஆம், எனக்கன்பான சகோதர சகோதரிகள், திடநம்பிக்கை பயத்தை புறம்பே தள்ளும், அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று நம்மை பார்த்து கூறுகிறார். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவெடுக்கும் போதோ, மேற்படிப்பிற்கு செல்லும் போதோ, பரீட்சை நேரத்திலோ நாம் என்ன செய்கின்றோம்? பலம் கொண்டு திடமனதாய் இருக்கிறோமா, அல்லது கலக்கத்தோடு பயத்தோடு அதை எதிர்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமா? நாம் சற்று சிந்திப்போம். நாம் அன்பிலே பூரணம் உள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் பயப்படுவதற்கு அவசியமே இல்லை. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களது வாழ்க்கையில் சிறு சிறு காரியங்களில் கூட நாங்கள் கலங்கி தவித்து பயந்து காணப்படுகிறோம் அப்பா. ஆனால் உம்மது அன்பில் பூரணமாய் நாங்கள் இருக்கும்போது பயப்படுவதற்கு அவசியமே இல்லை என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று எங்களை பார்த்து சொல்கிறீரப்பா. ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்திலும் பதறுகிறவர்களாய் திடமனமற்றவர்களாய் இராதபடி பலத்தோடு திடமனதாய் இருந்து உம்மில் அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்தரலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.